இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த போதிலும் இம்மாநிலங்கள் அதிகம் கவனிக்கப்பட்டதில்லை. இன்னும் கேட்டால் வடகிழக்கு மாநிலங்களுடன் ஒரு வசதியான போக்குவரத்து இணைப்பு சாலை கூட இல்லாததால் அது ஒரு துண்டிக்கப்பட்ட தனி பகுதி போலவே இருந்தது. இதனால் அங்கு பிரிவினைவாதிகள், கிளர்ச்சியாளர்கள், வன்முறையாளர்கள் என ஒரு கூட்டம் பெருகி அம்மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். மக்களால் உண்மையான ஜனநாயக கடமைகளை ஆற்ற முடியவில்லை. தடியெடுத்தவன் தண்டால்காரன் என்ற பழமொழிக்கேற்ப அங்கு சட்டம் ஒழுங்கு இருந்தது. இதனால் இந்தியாவின் எழில் சூழ்ந்த அப்பகுதிகளில் சீனா, மியான்மர் மற்றும் வங்கதேச நாடுகளின் சட்டவிரோத குடியிருப்புகள் அதிகரித்ததுடன் இந்திய பாதுகாப்புக்கும் இடைஞ்சல் உண்டானது. இதையடுத்து அம்மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தவும் இந்தியாவுடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தும் வண்ணம் கடந்த 10 ஆண்டுகளாக பல அடிப்படை கட்டமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இணைப்பு சாலைகளும் நீர்மின் நிலையங்களும் மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் ஏற்படுத்தவும் அங்குள்ள படித்த இளைஞர்களுக்கு உலகளாவிய தொடர்புகளை ஏற்படுத்தும் வண்ணம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று ஒரு சரியான தேசிய பாதையில் அம்மாநிலங்கள் பயணிக்க தொடங்கியுள்ளன. இதற்காக எப்போதும் இல்லாத அளவில் இந்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகளை அம்மாநிலங்களின் வளர்ச்சிக்காக ஒதுக்கி வளர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பல முதலீடுகளுக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் அம்மாநிலங்கள் மீது ஏற்கனவே ஒரு வரலாற்று ரீதியிலான ஆர்வம் கொண்ட ஜப்பானுடன் இணைந்து இந்தியா கடந்த 5 ஆண்டுகளாக அங்கு பல பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 2ம் உலகப் போரின் போது ஜப்பான் இங்கிலாந்தை எதிர்த்தபோது ஜப்பானுக்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மணிப்பூர் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் இருந்தன. அந்த போரின் போது சுபாஷ் சந்திரபோஸின் படைகளும் ஜப்பான் படைகளும் இணைந்து பர்மாவை வசப்படுத்தி தங்கள் கீழ் கொண்டு வந்தனர். அப்போது அருகிலுள்ள இந்தியாவின் மணிப்பூர் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் ஜப்பான் ராணுவத்துக்கு பெருமளவில் உதவின. கடைசியில் 2ம் உலகப் போரின் முடிவில் இங்கிலாந்து படைகள் ஜப்பான் படைகளையும் சுபாஷ் போஸின் படைகளையும் வீழ்த்திய போது ஆயிரக்கணக்கான ஜப்பானிய ராணுவ வீரர்கள் இப்பகுதிகளில் மடிந்தனர். காட்டுப்பகுதிகளில் இறந்து கிடந்த இந்த ஜப்பானிய வீரர்களின் சடலங்களை விசுவாசமான முறையில் நம் வடகிழக்கு பகுதி மக்கள் மீட்டுக் கொடுத்ததுடன் இங்கிலாந்துக்கு அஞ்சாமல் ஜப்பானிய வீரர்களை தங்கள் விருந்தினர்கள் போல கவனித்துக் கொண்டனர். இதனால் இன்றளவும் ஜப்பான் நம் வடகிழக்கு பகுதிகள் மீது நன்றியுணர்வுடனும் பாசத்துடனும் உள்ளது. இந்த வரலாற்று பூர்வ உண்மைகளை கொண்டுதான் நம் பிரதமர் மோடியும் ஜப்பானும் இப்பகுதி மக்களுக்கு உதவ சென்ற 2017ஆம் ஆண்டு ஆக்ட் ஈஸ்ட் போரம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் இப்பகுதி மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்தியாவும் ஜப்பானும் ஒரு பொறிமுறையில் இப்பகுதிகளில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன. இதன் மூலம் வடகிழக்கு பிராந்தியத்தின் இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி உலகின் அனைத்து மூலைகளிலும் வேலை செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த வார தொடக்கத்தில் இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் ஹிரோஷி சுசுகி மணிப்பூர் முதலமைச்சர் நோங்தோம்பம் பிரெயின் சிங்கின் அழைப்பின் பேரில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு சென்றார். ஜப்பான் மணிப்பூர் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் வரலாற்று உறவுகளின் அடித்தளத்தை கட்டி எழுப்ப பயனுள்ள விவாதங்கள் நடத்தியதாக மணிப்பூர் முதல்வர் பிரெயின் சிங் கூறினார். மணிப்பூர் இளைஞர்களுக்கு ஜப்பான் மற்றும் உலகின் பிற பகுதிகளில் சிறந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அவரும் ஜப்பானிய தூதரும் மணிப்பூரில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சிங் கூறினார். 2017ல் இந்தியா ஜப்பான் கூட்டுறவை கருத்தில் கொள்ளவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் வசதிகளை ஏற்படுத்தவும் இந்தியா ஜப்பான் இடையேயான இணைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை எளிதாக்கவும் 2017ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஆக்ட் ஈஸ்ட் போரம் திட்டம் மூலம் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க அப்பேச்சுவார்த்தைகளில் முடிவு செய்யப்பட்டன. கடந்த மாதம் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தனது புதுடெல்லி பயணத்தின் போது வடகிழக்கு இந்தியா மற்றும் வங்காளதேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உள்ளடக்கிய புதிய பார்வையை வெளியிட்டார். இதில் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அருகிலுள்ள மியான்மர், வங்கதேசம் உள்ளிட்ட வங்கக்கடல் நாடுகளுடன் உள்ள வர்த்தக மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அதற்கான ஜப்பான் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் பற்றி விவரித்துள்ளார். நிலத்தால் சூழப்பட்ட வடகிழக்கு இந்தியா இன்னும் கண்டெடுக்கப்படாத ஒரு பொருளாதார ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுடன் வங்காளதேசம் மற்றும் தெற்கே உள்ள பிற பகுதிகளை ஒரே பொருளாதார மண்டலமாக பார்த்து இந்தியா மற்றும் வங்காளதேசத்தின் ஒத்துழைப்புடன் இப்பகுதிகளை மேம்படுத்துவது பற்றி பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்ற வியாழனன்று மணிப்பூர் முதல்வரை சந்தித்தபோது இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் ஹிரோஷி சுசுகியும் மணிப்பூருக்கும் டோக்கியோவுக்கும் இடையிலான வரலாற்று தொடர்பை நினைவு கூர்ந்தார். ஜப்பானிய மொழியில் நாட்டோ என்றும்
மணிப்பூரியில் ஹைவைஜர் என்றும் அழைக்கப்படும் ஒருவித மணிப்பூர் உணவு ஜப்பானியர்களுக்கு மிகவும் பிடித்தது என்றார். அதேபோல மணிப்பூரில் உள்ள காக்கெட் சுபாடா என்று அழைக்கப்படும் ஐரிஸ் இனத்தை சேர்ந்த பூக்கள் இம்மாநிலத்துக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை பேசுபவையாக உள்ளதாக கூறினார். மேலும் இம்மாநிலத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள மக்களின் உருவ ஒற்றுமை, ஜப்பானிய மொழிக்கும் இப்பகுதி மக்களின் மொழிக்கும் இடையே உணரப்படும் ஒலி ஒற்றுமை குறித்தும் பேசினார். அதைவிட முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையை அமல்படுத்துவதில் இந்தியாவின் கடைசி எல்லையாக மணிப்பூர் விளங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அனைத்து திட்டங்களும் வேகமாக செயல்பட தனது அலுவலகத்தில் ஒற்றை சாளர முறையில் கையாளப்படும் என்றும் எந்த தாமதமும் ஏற்படாது என்றும் ஜப்பானிய தரப்புக்கு முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக ஜப்பானும் இந்தியாவும் வடகிழக்கு பகுதியில் பிரம்மபுத்திரா ஆற்றின் மேல் துப்ரி புல்பாரி பாலத்தை மிகப்பெரிய அளவில் நிர்மாணித்து வருகின்றன. இது பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே பயண நேரத்தை 8 மணி நேரத்திற்கு பதிலாக 30 நிமிடங்களுக்குள் கடக்கும் நிலைமையை உருவாக்குகிறது. இந்தியாவின் மிக நீளமான ஆற்று பாலமாக இருக்கும் இதன் மூலம் பூட்டானில் இருந்து அசாம் மற்றும் மேகாலயா வழியாக வங்காளதேசம் வரை ஒரு நடைபாதையை உருவாக்குகிறது. மேகாலயாவில் உள்ள உம்யம் உம்ட்ரு நீர்மின் நிலையத்தையும் குவஹாத்தி நீர் வழங்கல் மற்றும் குவஹாத்தி கழிவுநீர் திட்டத்தையும் நவீனமயமாக்க ஜப்பான் உதவுகிறது. மேலும் இந்தியா வங்காளதேசம் வழியாக இடைநிலை போக்குவரத்து இணைப்புகள் மற்றும் உள்நாட்டு நீர் வழிகளை விரிவுபடுத்தும் திட்டங்களில் ஜப்பான் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் மியான்மருடன் இப்பகுதிகளை இணைக்கும் கலடான் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் போன்ற முதன்மை திட்டங்களை தொடங்குகிறது. மேலும் தாய்லாந்து வரை வடகிழக்கு இணைக்க மியான்மருடன் நெடுஞ்சாலை திட்டம் ஒன்றிலும் முதலீடு செய்ய ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அருகே உள்ள வங்கக்கடல் நாடுகளுடனும் தரைவழி போக்குவரத்தை மேற்கொண்டு இப்பகுதியில் ஜப்பானால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார வளர்ச்சி மண்டலங்கள் மூலம் பயன்பெறும் நிலைமை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.